திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக. பாருங்க, ஒரு எளிய பரிகாரம். திருமணமாகி ஒரு பெண்ணை, மணப்பெண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அந்த கூட்டிட்டு வரும்போது அந்த பெண்ணு கையில என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரம். எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஒரு பொண்ணு மாலைங்களுக்குமா வீட்டுக்குள்ள வரப்போகுது. ஆனா அந்த பொண்ணு வரும்போது வெறுங்கையில வந்தா அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏற்படும். அந்த பொண்ணு கையில ஒரு ரகசியமா ஒரு பொருள் கொண்டு வந்தாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி சிறப்பா வாழ்வார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமணமாகி ஒரு மாமியார் வீட்டுக்கு அந்த பொண்ணு போய் பிழைக்க போகும்போது ஒரு நிறகுடம் தண்ணி வீட்டு வாசல்ல கையில கொடுத்து, இந்த தண்ணி அள்ளி கொடுத்தது ஆறா பெருகணும், மோந்து கொடுத்ததெல்லாம் முத்தா விளையணும், நான் நின்னடமெல்லாம் நிழலாக வாழணும், குச்சடமெல்லாம் குடையாக இருக்கணும், ஆண் போன பக்கமெல்லாம் அரசாண்டு, பெண் போன பக்கமெல்லாம் பேரும்புகழும் மகிழ்ச்சியோடு, இந்த நிறகுடம் தண்ணி மனசார நான் அதை கொண்டு போய் இந்த குடும்பம் நிறைஞ்சு வாழணும்னு சொல்லி இந்த குடத்துல இருக்கக்கூடிய தண்ணி அவங்க கையில கொடுத்து அந்த மணப்பெண்ணை வலது கால எடுத்து வச்சு கொண்டுட்டு போய் அந்த தெய்வத்து பக்கத்துல வச்சு இவங்க விளக்கேத்தி அவங்க விழுந்து சாமி கும்பிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துடைய வம்சமே இவங்க கையில தான் காப்பாற்றப்படும். இதை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல, அட பிள்ளை வெறுங்கையில வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறையா, ஒரு கல்கட்டை கொடு, ஒரு எலுமிச்சு பழத்தை கையில கொடு அப்படிம்பாங்க. தண்ணி அதாவது வந்து பஞ்சபூதத்துல நீர், நெருப்பு, காற்று, பூமி ஆகாது. அதுல வந்து பஞ்சபூதத்தை தொட்டு போனான்னா அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மன வாழ்க்கையில அப்படி ஒரு சிறப்பு. அதனால ஒரு மணப்பெண் ஒரு வீட்டுக்குள் வாழ போகும்போது ஒரு நிறகுடம் தண்ணி கையில கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள போய் வலது கால எடுத்து வச்சு விளக்கேத்துனா அந்த குடும்பம் மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லார் வீட்டையும் கல்யாணம் நடக்கும். ஒரு பொண்ணை நம்ம தாட்டி விட்டோம்னா நேரா போய் உள்ள போய் உட்காந்து பாலும் பழத்தை கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சில சாங்கிய சம்பிரதாயங்கள் முன்னோர்கள் ஏன் பண்ணி வச்சாங்கன்னா, ஒரு நாத்து நட்ட வச்சிருக்கிறோம் நல்லா வளர்ந்துச்சு, அதே நாத்தை பிடுங்கி மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் நட்ட வச்சு அது மரமாட்ட குத்துறோம், அப்போ இந்த மண்ணும் அந்த மரமும் சேர்ந்து வளர்றது போல அந்த வீட்டுல போய் இந்த பெண்ணு வளர போறாங்க. அப்ப இங்கிருந்து போகும்போது வெறுங்கையில போறத விட நிறகுட தண்ணி எடுத்துட்டு அந்த வீட்டுல போனாங்கன்னா அந்த குடும்பம் நிறைஞ்சு வாழும். இந்த பதிவை எல்லா திருமணமானவங்களுக்கும், திருமணம் ஆக போறவங்களுக்கும் இந்த பதிவை நீங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. ஏன்னா இது ஒரு மக்களுக்கு இது நல்ல விஷயம். நேரம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க பொண்ணை, மாப்பிள்ளை வீடு வந்துருச்சுன்னு வீட்டு கூட்டிட்டு போய் பாலும் பழம் கொடுத்துருவாங்க. ஒரு சிலது அவசரத்துல ஒரு சில காரியங்கள் மறந்துடுவாங்க. ஆனா ஒரு நேரம் தண்ணி கையில கொடுத்து இந்த வீட்டுக்குள்ள போனாங்கன்னா அதை தவிர வேற வாழ்க்கையை சிறப்பா இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சுபமாரிமுத்து, நன்றி, வணக்கம்.